பொன்னாங்கண்ணி, பொன் போல் மின்னும் பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. மேனிய பொன்ன மாதிரி மினுமினுக்கு செய்யும். கண்ணுக்கு நல்லது பொன்னாங்கண்ணி, கண் பார்வையை தெளிவாக்கும். அப்புறம் தேக சூட்டை வந்து தணிக்கும், மூலத்தை போக்கிடும், உடல் பலவீனத்தை வந்து போக்கும், உடலை வந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இது பொன்னாங்கண்ணியை நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பொன்னாங்கண்ணியை பற்றி சொல்லுங்கன்ட்டு. பொன் போல் மின்னும் பொன்னாங்கண்ணின்னு சொல்லியிருக்கேன். உடம்பு வந்து அந்த அளவுக்கு கலரை கொண்டு வரும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து பொரியல் செஞ்சு சாப்பிடலாம், அது தேங்காய் துருவி போட்டு கடைசியில் செஞ்சால் ரொம்ப டேஸ்டாக வேற இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு முதல்ல இருந்த பொன்னாங்கண்ணி நாட்டு பொன்னாங்கண்ணி சொல்லுவாங்க, அப்படியே படர்ந்து வரும், சின்ன 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 இலையா இருக்கும், வெள்ளை வெள்ளை பூ இருக்கும், அது வந்து ரொம்ப நல்லது. ஆனால் கிடைக்கிறது கஷ்டன்ற மாதிரி ஆயிடுச்சு. அது நம்ம அடிக்கடி சாப்பிட்டா கண் கண் வந்து மங்கலா இருக்கிறவங்களுக்கு கூட அந்த பொன்னாங்கண்ணிக்கே அடிக்கடி அந்த பொரியல் மாதிரி செஞ்சு தேங்காய் துருவி போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா அப்படியே ஃபுல்லா அந்த பவர் வந்து நல்லா ஏத்தும், கண் பார்வையை வந்து நல்லா தெளிவா அந்த அளவுக்கு மாத்தும். அது அந்த பொன்னாங்கண்ணி கிடைக்கிறது கஷ்டமானதுனால இந்த பொன்னாங்கண்ணிய உருவாயிடுச்சு. ஒண்ணு போனா ஒண்ணு, இது பொன்னாங்கண்ணி. நான் சாதாரணமா அந்த நாட்டு பொன்னாங்கண்ணி கிடைக்குமான்னு தான் பாப்பேன். இது உடம்பு சூட்டு தான் தனிக்கொண்டிருந்தா உடம்புல கட்டிங்கெல்லாம் வருது பாருங்க. ஏன்னா என் பையனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 10 வயசு நேரத்துல அவன் உடம்பு ரொம்ப சூட்டு உடம்பு, அடிக்கடி மூஞ்சியில எல்லாம் கட்டி வரும், மூக்கு மேல கட்டி வரும், இங்கெல்லாம் கட்டி வரும். என்ன அது எனக்கு தெரியுது, சூட்னால வருது வருதுன்ட்டு. என்ன பண்ணணும்னு யோசிச்சேன், பொன்னாங்கண்ணி ரொம்ப நல்லதுன்னு தெரியும், அதனால என்ன பண்ண, நல்லெண்ணெயை வாங்கிக்கிட்டு நல்லெண்ணெயில இந்த பொன்னாங்கண்ணி நல்லா அரைச்சிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து எண்ணெயா காய்ச்சினேன். எண்ணெயா காய்ச்சிட்டு ஒரு பாட்டில நல்லா ஃபில்டர் பண்ணி ஊத்திக்கிட்டு டெய்லி அவனுக்கு உடம்புக்கெல்லாம் கூட தான், உடம்புக்கு மூஞ்சிக்கு ஏன்னா கட்டி அப்பப்போ வரும், அடிக்கடி வரும். நம்ம சூட்டு வெளியில தள்ளுது இல்ல, அதனால என்ன பண்ண, இந்த பொன்னாங்கண்ணி ஆயில் மாதிரி தயார் பண்ணிட்டு ஊத்திட்டு நல்லா உடம்புக்கெல்லாம் ஆயில போட்டு மாலிஷ் பண்ணி மூஞ்சிக்கெல்லாம் நல்லா போட்டு ஒரு 10 வயசு பையனா இருக்கிறனால சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அந்த கட்டிங்களே வரல, இருக்கிற கட்டியும் சுத்தமா போயிடுச்சு, அதுக்கப்புறம் கட்டியே வரல. அப்போ எந்த அளவுக்கு இது நல்லா வேலை செய்து பாருங்க. ஏன்னா டப்மாஸ் பண்றவங்க கேர்ள்ஸ்லயும் நான் பாத்திருக்கேன், பாய்ஸ்லயும் பாத்திருக்கேன், மூஞ்சில நிறைய கட்டி இருக்கு, ஆனா அவங்க கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த கட்டி இருக்குது அப்படியே டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் பையனுக்கு பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ் கட்டி வந்தா எனக்கு எதுக்கு டப்மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, முதல்ல அதை சரி பண்ணிக்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அவன் கேர் எடுக்காம சொல்ற பேச்சு கேட்காம பண்றதுனால அது இது சொல்ற பேச்சு கேட்கற 10 வயசு இருக்கும்போது சொல்ற பேச்சு கேட்டா கட்டிங்கெல்லாம் போயிடுச்சு. இப்ப சொல்ற பேச்சு கேட்காதனால அப்பப்ப கட்டி வந்தா கம்முன்னு அவன் பாட்டுக்கு அவன் இதுவா இருக்கான். அதனால உங்களுக்கு இருக்கிறவங்கள கட்டி இருக்கிறவங்களுக்குன்னா அதான் சொல்றேன், ஆயில் மாதிரி கூட தயாரிப்பு. நாட்டு பொன்னாங்கண்ணி கிடைச்சு நாட்டு பொன்னாங்க அரைச்சிட்டு நல்ல எண்ணெயில நல்லா காய்ச்சிட்டு நல்லா அந்த கட்டிங்க மேல எல்லாம் நல்லா தேய்ச்சி 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 கட்டி போற மாதிரி, அதுக்கப்புறம் வரவும் வரமாட்டேங்குது. இது பொரியல் செஞ்சுக்கலாம், அப்புறம் பருப்புல போட்டு அந்த திக்கா செஞ்சு சாப்பிடலாம். இது பொன்னாங்கண்ணி ரொம்ப நல்லது.